ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருங்க. நம்ம இன்னைக்கு வந்து தீபாவளி ஸ்வீட் வாங்கலாம் அப்படின்ட்டு கரமால உள்ள ஒரு தமிழ் கடைக்கு தான் வந்திருக்கோம். முன்னாடியே வாங்கி விற்காமல் போயிட்டோம். ஏன்னா வந்து கடைசி வந்ததுனால அங்கே பயங்கரமாக கூட்டமாக இருந்தது. ஸோ அந்த கூட்டத்தில் நடுவில் வந்து நம்ம எப்படி ஸ்வீட் வாங்கிட்டு எப்படி வந்தோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. போக கூட்டம் ரொம்ப அதிகமாகிருச்சு, அதனால் வந்து டோக்கன் கொடுத்தாங்க. ஸோ டோக்கன் கொடுத்து நாங்கள் ஒரு 6:00 போல் போனோம். அவங்க டோக்கன் கொடுத்து அந்த டோக்கன் ஆர்டரெலாம் நாங்கள் வாங்கிட்டு வெளியே வரும்போது அரௌண்ட் வந்து ஒரு 8:20 அந்த மாதிரி ஆயிடுச்சு நைட்டு. வாங்கிட்டு வெளியே வந்துட்டோங்க. அங்கே வந்து கூட்டமாக இருந்ததுனால எதையுமே இது பண்ண முடியல. ஸோ நாங்கள் வந்து ரெண்டு பேர் இருக்கனால ஒரு பாக்ஸ் ஸ்வீட்டும் ஒரு காரமும் ஒன்று வாங்கினோம். பேக்கிங்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா ஸ்வீட் பாக்ஸுக்கு பயங்கரமாக இருந்தது. அந்த ஒரு வெயிட்டும் நல்ல ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இருந்தது. அந்த பொரியுமே ரெண்டு கவரில் போட்டு பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுவுமே நல்ல ஒரு டெக்னிக்காக தான் இருந்தது. அப்புறம் இந்த ஸ்வீட் பாக்ஸில் வந்து எவ்வளவு ஒரு 16-17 ஸ்வீட்ஸ் இருந்தது. நாங்கள் பார்த்தோம், அதில் எல்லா வெரைட்டியுமே வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப நம்மளுக்கும் தீபாவளி வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தது. அதை தான் பார்க்குறீங்க நீங்கள். இந்த அங்கே மேலே ஒரு கவர்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் எடுக்கும்போது இதில் வந்து ஒரு 16-17 ஸ்வீட்ஸ் இருந்தது. எல்லா வெரைட்டிலையும் நாங்கள் கேட்டிருந்தோம், அதாவது மிக்ஸ் பண்ணி கொடுக்காத மாதிரி. அது அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. இது இந்த நெய் மைசூர்பா அப்படிங்கிறது வந்து பயங்கர ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கடைக்கு. நான் எல்லாருமே 1/2 kg அந்த மாதிரி செப்பரேட்டாக வாங்கிட்டு போனாங்க. இதில் எந்த ஸ்வீட்னாலும் வந்து நம்ம தனித்தனியாக வாங்கிக்கலாம். ஒரு 1/2 kg 1 kg நம்மளுக்கு எது தேவைப்படுதோ அப்படின்ட்டு நாங்கள் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வாங்கினோம் ஒரு பாக்ஸு. ஏன்னா ரெண்டு பேர் இருக்கோம்ல, வேறு ரொம்ப சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு பாக்ஸ் தான் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வாங்கினோம். கூடவே காரமாக சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து காரப்பொந்தி அப்படிங்கிறத வாங்கினோம். அதுலேயுமே நல்லா இருந்துச்சு. நெய் முந்திரி பருப்பெல்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. காஃபிக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். புரிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வெயிட் பண்ணி காலையில் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு தோணவே கிடையாது. அப்படியே நாங்கள் நைட்டே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நைட்டு கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துட்டு திரும்ப வந்து மார்னிங்கு இதாங்க இந்த கோலமாக இருந்தது. அப்புறம் மார்னிங்கு இதில் சாப்பிட்டோம். இதை சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து மார்னிங்கு தோசையும் சிக்கன் குழம்பும் வச்சு சிம்பிளாக வந்து எங்கள் தீபாவளி முடிஞ்சிருச்சு. என்னமோ எனக்கு இந்த தீபாவளி வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அது எதுக்கு அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா போன வருஷம் நான் ஜஸ்ட்டு துபாய் வந்த புதுசாக அப்போ ஒன்றுமே தெரியல. இந்த வட்டம் என்னமோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. சப்போஸ் நான் இந்த வட்டம் வெக்கேஷன் வர வேண்டியது, வர முடியாத சூழ்நிலைனால வரலை. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து ரொம்ப ஒரு ஆசை தீபாவளி வந்து ஊரில் வந்து கொண்டாடணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வந்து நான் தீபாவளி ஊரில் கொண்டாடணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் தீபாவளி கொண்டாடுங்க, சேஃபாக கொண்டாடுங்க. ஓகேவா? பாய், டேக் கேர்.